يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا مكة ترابيلال விரட்டப்பட்டு அங்கிருந்து சொல்லோனா துன்பங்களை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு மதீனா வந்து அடைந்த அந்த சம்பவங்களின் தொகுப்பே ஹிஜ்ரத் ஆகும். இந்த புத்தாண்டின் இந்த புத்தாண்டு தியாக சரித்திரத்தின் முழு நீளத்தையும் நமது அமீரகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்கள் ஒருவரான சகோதரர் மௌலவி ஹாஃபிஸ் ஹுசைன் மன்கி மகளிர் அவர்கள் நம்மையே நீண்ட உரையாற்றி பேச இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிடும் முகமாக எனது வரவேற்புரையை நிறைவு செய்து அமைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله الذي أنعم علينا بجميع الآلاء والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وصحبه الصحابي وعلى آله وجبائه النخبائي وأصحابه الرحمائي الرمنائي والأولياء الصلحائي الكرمائي لا سيما الخلفاء الراشدين المهديين كلهم اجمعين. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذ يقول لصاحبه لا تحزن ان الله معنا. எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனை திருத்தூதரான உம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் கூறி அவர்களின் வழி தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள் அதன் பின் முஸ்லிம்களாக உலகம் வாழும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவுமாக. புனிதம் நிறைந்த இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்க நாளின் பொருட்கள் இறையில்லமாம் திருக்காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாபு செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரௌதாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் யாவருக்கும் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தருவானாக. ஆங்கில புத்தாண்டினுடைய துவக்கத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கத்திற்கு இஸ்லாமியர்களாலேயே அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு காலகட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கம் என்று சொன்னால் இன்றது பிறக்கிறது 1434வது ஆண்டை இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்க நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம்
ஒரு கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டும், எழுந்திருக்கும். அது எதுவென்று சொன்னால், இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கம் முஹர்ரம் மாதம்தான் என்று ஏன் கொண்டாட வேண்டும், அல்லது ஏன் வைக்க வேண்டும்? இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய அந்த துவக்கம் இஸ்லாத்தினுடைய புத்தாண்டாக இருந்திருக்கலாமே, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்ற மேராஜினுடைய அந்த மாதத்தை இஸ்லாமிய மாதத்தினுடைய துவக்க நாளாக, துவக்க மாதமாக ஆக்கியிருக்கலாமே. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், நாம் எல்லாம் இஸ்லாத்தினுடைய துவக்க போராக இருந்து இந்த மாதத்தை, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்திய பதில் யுத்தம் கண்ட அந்த நாளை இஸ்லாத்தினுடைய துவக்க நாளாக, ஆண்டினுடைய முதல் மாதமாக கொண்டிருக்கலாமே. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், நமக்கெல்லாம் நன்மையை வாய்த்து தரக்கூடிய புனித மிகுந்த ரமலான் மாதத்தை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு துவக்க நாளாக, துவக்க மாதமாக ஆக்கியிருக்கலாமே என்று ஒரு கேள்வி நமக்கு நினைப்பதையும் எழுப்புவதையும் போன்று அன்றைய சஹாபிகளுக்கு மத்தியில் எழுந்தது. இதற்கு விடை சொன்ன இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா என்று சொல்லப்படும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய துவக்க நாள் எது, அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சஹாபிகளிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அறிவுலக ஜீவிகளாக, மாமேதைகளாக வாழ்ந்த, குறிப்பாக அலியுல் கரம் அல்லாஹு போன்ற மாமேதைகள் எல்லாம் அந்த சபைகளை கூடியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், எந்த மாதத்தை இஸ்லாமிய துவக்க புத்தாண்டாக ஒரு மாதத்தை நாம் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆலோசனைகள் எல்லாம் நடத்தவில்லை. சஹாபிகள் ஒவ்வொருவரும் இப்படி பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது எல்லோருடைய ஏகோபித்த முடிவாக என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய துவக்க நாளாக அல்லது துவக்க மாதமாக ஒன்றை கொண்டு வருவதாக இருந்தால், அதில் ஒரு வரலாற்று பின்னணி உள்ள ஒரு நிகழ்வை கொண்டு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தோழர்கள் முடிவு செய்த போது, அது மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்று ஈமானை கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை குறைஷிகளும் அவிசுவாசிகளும் துரத்தினார்கள் என்று சொல்வதை விட, அல்லாஹ் சொன்னால் நீங்கள் பயணப்பட்டு நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள், எனவே ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பதை ஒரு கடமையாகவே அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் அன்றைய காலத்தில். அது மட்டுமல்ல, அந்த பூமியை கூட அல்லாஹ் அருள்ல்லாஹ், அது அல்லாஹ்வின் பூமி என்று அறிவித்து காட்டுவான் குர்ஆனிலே. அப்படிப்பட்ட மதீனாவை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த வரலாற்று பின்னணி நீண்ட செய்தி, அந்த ஒன்றை நாம் நடைபெற்ற முஹர்ரத்தை ஆண்டினுடைய துவக்க மாதமாக ஆக்கிக் கொள்வோம் என்று அன்றைய அறிவுலகத்தினுடைய மிகப்பெரிய ஜீவிகளாக, மாமேதைகளாக இருந்த அனைத்து சஹாபாக்களும் ஒத்துக்கொண்டார்கள். அன்றைய காலத்திலிருந்துதான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஹிஜ்ரத்தினுடைய அந்த பின்னணியை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் துவக்க நாளாக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். நான் எதற்காக இங்கே துவக்கத்தில் அந்த குறிப்பை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று இது போன்ற ஒரு அமைப்பின் மூலமாக இந்த நிகழ்வு நடத்தப்படவில்லை என்று சொன்னால், இஸ்லாமிய புத்தாண்டு என்றோ இஸ்லாமிய துவக்க ஆண்டு என்றோ எதற்கு சொல்லப்படுகிறது, அதன் பின்னணி என்ன, அதன் கருத்து என்ன என்று நம்பி பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படியான இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், இந்த ஈமானுக்கு வித்திட்டவர்கள் யார், இன்று இஸ்லாமிய பெயர்த்தாங்கிகளாக இருப்பதற்கு காரணமானவர்கள் யார்? ஒன்றும் இது ஒன்று சாதாரணமாக விளைந்து விட்டது ஒன்று அல்ல, ஒவ்வொரு உயிரும் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறது. தியாகங்கள், சொல்ல முடியாத துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து உயிரை துறந்ததற்கு பின்னால் தான் நாங்கள் முஸ்லீம் என்று இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஹிஜ்ரத்தினுடைய பின்னணி இது போன்ற நிகழ்வுகள் இல்லை என்று சொன்னால், என்னவென்று தெரியாத ஒரு சமுதாயமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
யார் அதை நினைவு கூட்டுவது? இது போன்ற நிகழ்வுகள் அதற்கு வித்திட வேண்டும் என்பதற்குத்தான் இன்று ஐமானுடைய அங்கத்தினர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்ப பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள், மேற்கொள்ள சொன்னார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் திருமறையில் கட்டளையிட்டான், நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் சிரமங்களுக்கும் ஒரு விடுவு கிடைக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நீங்கள் புறப்பட்டு போகுங்கள். சரி, உலகத்தினுடைய வரலாற்றின் எல்லா பகுதிகளையும் நாம் தொட்டு பார்த்தால், ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தனக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திவிட்டு தனக்கு கீழிருப்பவர்களுடைய நிலையை சிந்திப்பார். ஆனால் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஈமான் கொண்ட அனைத்து சஹாபிகளையும் சஹாபியத்தான பெண்மணிகளையும் கூட நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு ஒன்றை சொன்னார்கள், தனக்கு ஒரு துன்பம், தனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த கஷ்டத்தில் ஆளுகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான ஒன்றை உதவியை நீங்கள் செய்துவிட்டு தங்களை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற தலைவர்களை போன்று ஒதுங்கி விடாமல், ஓடி விடாமல் எல்லா சஹாபிகளையும் அவர்களுக்கான பாதுகாப்புகளை வழங்கிவிட்டுத்தான் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இதை வரலாற்றினுடைய நீண்ட செய்திகளில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்கத்தில் ஒன்றை சொல்கிறார்கள். சில சஹாபிகளை அழைத்தார்கள். ஆரம்ப காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 ஆண்களோடு 4 பெண்களோடு கடுமையான துன்பம் மக்காவில், ஈமான் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள். அதிலே பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய செய்திகள் மட்டும் சொல்லப்பட வேண்டுமானால் ஒரு நாள் முழுக்க நாம் பேசினாலும் தீராது. அணுதினமும் என்பதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு நொடியும் அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்தை இவர்கள் சுவைத்ததற்கான ஒரு காரணம் வரலாற்றிலே குறிப்பிடுகின்ற பொழுது, அடித்து துன்புறுத்தப்பட்டு மேடையிலெல்லாம் இரத்த காயங்களாக வெந்து அவர்களின் எந்த பகுதியில் தொட்டாலும் வலிக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள். ஒன்று, அல்லாஹ்வை அஹது ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டதற்காக. அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விலைக்கு வாங்கி அடுத்த நிமிடம் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கள் பொருளை கொடுத்து அவர்கள் அடிமையாக இருந்தார்களே, அவர்களை தன் பக்கம் விலைக்கு வாங்கியதற்கு பின்னால் மடிந்து விழுந்து இரத்த காயத்தோடு கீழே விழுந்து கிடக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் சென்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குற்றுயிரும் குறைவிருமாக கிடக்கிறார்கள் தன் எஜமானிடத்திலே. அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருகாமையில் சென்ற சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அருகாமையில் சொன்னார்களாம் சென்று, கும் யா சையிதி, என்னுடைய தலைவரே எழுந்திருங்கள் என்று சொன்னார்கள். அடிமை அடிமை என்ற வார்த்தையே காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் உங்களை விலைக்கு வாங்கிவிட்டேன், நீங்கள் வாருங்கள், இப்பொழுது என்னுடைய அடிமை என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நான் கொடுத்து வாங்கியதெல்லாம் எனக்காக அல்ல, இந்த மார்க்கத்திற்காக. கும் யா செய்தி, என் தலைவரே எழுந்திருங்கள் என்று கையை பிடித்தார்கள். இந்த வாசகம் வந்தபோது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று நிலை குலைந்து எழுப்புகிறார்கள். என்னை தலைவர் என்று அழைப்பதற்கு உலகத்தில் ஒரு நபர் இருக்கிறாராம், நான் யாருக்கு தலைவர்? நேற்று வரையும் நான் அடிமை அல்லவா, நான் எப்படி தலைவராக இருக்க முடியும்? எழுந்தார்கள். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை அழைத்து சென்றது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் சித்தீக்குல் அக்பர் வந்து சொல்கிறார்கள், நாயகமே அல்லாஹ்வின் ரசூலே, பிலாலை நான் விலைக்கு வாங்கிவிட்டேன், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களை பார்க்க விருப்பப்படுகிறார்கள், அழைத்து வாருங்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஓடோடி சென்று இரத்த காயங்களோடு இருக்கும் அந்த பிலாலை கட்டி அணைத்து முத்தமிட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னார்களாம், இந்த மார்க்கத்தினுடைய தலைவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆசுவாசப்படுத்தி
இந்த மார்க்கம் எதை சொல்கிறது? எப்படிப்பட்ட இறைவன் ஒருவன் என்று சொன்னதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு அந்தஸ்தை நமக்கு இஸ்லாம் தந்துவிட்டது என்றெல்லாம் விலாவில் சிந்தித்தார்கள். எனவேதான் இன்று வரையிலும் கருப்ப இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் மீது அவர்கள் படித்து படித்து அந்த வாழ்க்கையை அனுபவித்து எத்தனையோ மக்கள் இன்று இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இனத்திற்கு இஸ்லாம் செய்த முக்கியத்துவமும் இஸ்லாம் கொடுத்த அங்கீகாரமும் இன்றும் உலகளாவிய நிலையில் அவர்களுக்கு அது எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அப்படி அனுகுணமாக துன்புறுத்தப்பட்டார்களே அந்த சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவதாக நீங்கள் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள், அங்கிருக்கக்கூடிய மன்னர், அதை ஆளக்கூடிய அந்த நாட்டினுடைய அரசர் உண்மையில் நல்லவராக இருக்கிறார் என்று முதன் முதலமாக அங்கேதான் ஆட்களை அனுப்பினார்கள். நாட்கள் கடந்தது, சில பேர் அப்படியே செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் தான் மக்காவிலே தாருன் நத்வா என்று அந்த அவிசுவாசிகள் கூடக்கூடிய ஒரு மன்றம், அதிலே கூட்டம் கூட்டப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மார்க்கத்தை சொன்னார்கள், அதையும் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இங்கிருந்து அவர்கள் வெளியிலே செல்வார்களே, ஆனால் இன்னொரு நாட்டுக்கு சென்றும் இந்த மார்க்கத்தை சொல்வார்கள். எனவே என்ன செய்வது? அது நீண்ட நெடிய பேச்சுகள் நடைபெற்றது. அதிலே ஷைத்தான் தன்னுடைய பங்களிப்பையும், ஒரு நஜாசி, ஒரு ஒரு நாட்டை சார்ந்தவனாக அங்கே வந்து அமர்ந்தான். காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கடைசி முடிவு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வேண்டும். அவர்களை நாடு கடத்தினாலோ அல்லது அவர்களை சிறையில் அடைத்தாலோ எப்படியும் அந்த மார்க்கம் பரவும், முதலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு தவறான திட்டத்தை அவர்கள் இட்டார்கள். அப்படி திட்டமிட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்வான், மக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்களா, நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள், உங்களை விட சூழ்ச்சி செய்வதில் மிக சிறந்தவன் அல்லாஹ், நான் சூழ்ச்சி செய்கிறேன். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வந்தது. எப்படி கொலை செய்வது? அபூ ஜஹில் சொல்கிறார், நம்மில் இருவர் மூன்றுவர் சேர்ந்து அவர்களை கொலை செய்தால் இவர் தான் கொலை செய்தார் என்று வந்துவிடும். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு புறப்பட வேண்டும், 100 குடும்பத்திலிருந்து 100 இளைஞர்கள் வர வேண்டும், எல்லோரும் சேர்ந்துதான் அவர்களை கொலை செய்வோம் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்களே, நான் சூழ்ச்சியில் சிறந்தவன் அல்ல என்று சொன்னேனே, அதற்கு காரணத்தை பாருங்கள். இன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள், இன்று கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைய பொழுதில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், நபியே நாயகமே அல்லாஹ்வின் ரசூலே, இன்று தான் உங்களை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள், ஆனால் இன்றுதான் நீங்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை துவக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவிக்கிறார். அவர்கள் எந்த நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக முடிவு செய்தார்களோ அந்த நாளில் தான் நீங்கள் புறப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளை செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்களே, அந்த நாளில் தான் நீங்கள் புறப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளை இடுகிறார். இப்ப இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டிய நிகழ்வு, எதிரிகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியின் கரம் அல்லாஹ் வஜ்ஹுஹு அவர்களும் இருவரும் தான் வீட்டில் இருக்கிறார்கள். அந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்று புறப்படுவதற்கு அல்லாஹ் திட்டமிட்டு இருக்கிறார். இது ஹிஜ்ரத்தினுடைய படிப்படை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி திட்டமிட்டு கொடுத்தான் ஒரு செயல்பாட்டை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திட்டத்தின் பிரகாரம் எப்படி அந்த செயல்பாட்டை முடித்தார்கள், இந்த ஹிஜ்ரத்தினுடைய படிப்படை நமக்கு தெரிய வேண்டிய செய்தி, ஒவ்வொரு விஷயத்திலும் திட்டமிடுதல் என்பது நமக்கு இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், நம் குடும்பத்தில் ஒரு திட்டமிடுதல் இருக்கிறதா?
மஹல்லாவிலே ஒரு திட்டமிடுதல் என்பது இருக்கிறதா? இது சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது திட்டமிடுதல் என்று இருக்கிறதா? இந்த மார்க்கம் தான் அதை சொல்லி தந்தது. இந்த மார்க்கத்தின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் திட்டமிடுதலை முழுமையாக சொல்லி தந்தார்கள். யாரெல்லோரும் எடுத்துக் கொண்டார்கள், இன்று இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அதை விட்டு விட்டார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள், அலீ கர்ரம் அல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள், என் படுக்கையில் நீங்கள் படுங்கள், என் படுக்கையில் நீங்கள் படுங்கள், நான் புறப்பட்டு வெளியிலே செல்கிறேன், ஆனால் உங்களை நான் எதிர்பார்த்திருப்பேன், என்னிடத்தில் இருக்கும் இந்த அமானிய பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் வாருங்கள். இப்ப அலீ கர்ரம் அல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு பயமெல்லாம் தீர்ந்து போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் இந்த அமானிதமான பொருட்களை ஒப்படைத்து விட்டு திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள் என்று சொன்ன அந்த ஒரு சொல் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். இப்ப எதிரிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் போக வேண்டும். அல்லாஹ் திருமறையில் இரண்டு ஆயத்துக்களை குறிப்பிடுவான். ஒன்றில் சொல்லுவான், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி தன்னையே தியானம் செய்வதற்காக அந்த அலீ கர்ரம் அல்லாஹு ஒப்படைத்து விட்டார்கள். என்ன நடந்தாலும் சரி ஒப்படைத்து விட்டார்கள். அல்லாஹ் திருமறையில் இன்னொன்றை சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டை விட்டு வெளியிலே போகின்ற பொழுது எதிரிகள் வானும் வேடுமாக சுற்றி நிற்கிறார்கள். எப்படி போவது? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅஹ்ஷைனாஹும் ஃபஹும் லா யுஸிரூன். நீங்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது உங்களை அவர்கள் பார்க்க முடியாத ஒரு திரையை முன்னும் பின்னும் நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். நீங்கள் அவர்களை கடந்து செல்லுங்கள். அவர்களுக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி ஒரு திரையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், நீங்கள் செல்லுங்கள், உங்களை அவர்கள் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி தன் கையில் இருந்த மண்களை எடுத்து வீசிவிட்டு தான் வெளியிலே வருகிறார்கள். எல்லோருடைய பார்வையும் இருட்டடிக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் சூழ்ச்சி மிக மோசமானது, என் சூழ்ச்சி தான் வெற்றி பெறக்கூடியது. வாழ்க்கையில் ஒருவர் ஒருவரை வீழ்த்துவதற்கு நினைத்தால் அல்லாஹ் நாட வேண்டும். நீங்கள் நினைக்கும் எண்ணத்தை தவிடுபடியாக்கும் எண்ணம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. யாரும் யாரையும் சாய்த்து விட முடியாது. அவன் என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு படிப்பினையாகும். வெளியில் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் அக்பருடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிறார்கள். அந்த கதவு திறக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றுதான் நாம் பயணம் புறப்பட வேண்டும். சித்தீக் அக்பர்கள் சொல்கிறார்கள், எப்பொழுது நீங்கள் சொன்னீர்களோ அப்பொழுதே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள் பயணம் புறப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு நாள் வரும், சித்தீக் அக்பரை என்னோடு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னீர்கள். அந்த முதல் கொண்டு நான் விழித்துக் கொண்டே இருக்கிறேன், இந்த வாசலின் அருகாமையில் தான் இருக்கிறேன். நபிநாயகமே, நீங்கள் தட்டுவதற்கு முன்னாலேயே நான் திறந்து விட்டேன். இன்னொன்று சொல்லவா, நீங்கள் பயணம் செல்ல வேண்டும் என்பதற்காக வழி தெரியவில்லை, வழியை சொல்வதற்கு ஒருவரை நான் அமைத்திருக்கிறேன், அவரும் கூட இருக்கிறார். செல்வதற்கு ஒட்டகங்கள் வேண்டுமா, அதுவும் நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். எப்பொழுது சொன்னீர்களோ அப்பொழுதே அந்த வாகனங்களும் அந்த பயண தொகைப்புகளும் நமக்கு தயாராகவே இருக்கிறது. இந்த ஒன்றை குறித்து தான் பிற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியின் எல்லா பள்ளி வாயில்களையும் நீங்கள் அடைத்து விடுங்கள், ஆனால் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் வருகிறார்களே அந்த வாசலை மட்டும் நீங்கள் திறந்து வையுங்கள். இனி எல்லோரும் வர வேண்டுமானால் மஸ்ஜித் நபவிக்கு அந்த பள்ளியினுடைய வாயிலாகத்தான் வர வேண்டும். அவர் கதவு திறந்திருக்கட்டும், எதற்காக? எனக்காக அவர் கதவை திறந்து வைத்தாரே, அந்த ஒரு காரணத்திற்காக. இந்த மஸ்ஜித் நபவியிலே பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மஸ்ஜித் நபவிக்கு நாம் உள்ளே செல்வதாக இருந்தால் சித்தீக் அக்பர் அவர்கள் என்ற பெயரை போட்டே ஒரு கதவு இருக்கும். ஆனால் இப்பொழுது திறக்கப்படவில்லை, அந்த கதவை அப்படியே வைத்திருக்கிறார்கள். பாபு சலாம் என்ற அந்த வாசலின் வழியாக நாம் உள்ளே செல்கிறோம். அதற்கு அடுத்து இருப்பது சித்தீக்களுடைய பெயரை போட்டே ஒரு வாயில் இருக்கும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதே அதை சொல்லி தந்தார்கள். அப்படிப்பட்ட சித்தீக் அக்பர் அவர்களையும் அழைத்து விட்டு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்மா அக்ரிஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு. இறைவா, என் நேசத்துக்குரிய ரப்பு நீ, நான் இந்த மக்காவை அதிகமாக நேசித்தேன், அதிலிருந்து நீ என்னை வெளியேற்றுகிறாய். எப்படி பிரார்த்தனை என்று பாருங்கள். அல்லாஹும்மா அக்ரிஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு. இறைவா, இந்த மக்காவை நான் அதிகமாக நேசித்தேன்,
இந்த மக்காவின் மண்ணை நான் அதிகமாக விரும்பினேன், ஆனால் இந்த மக்காவிலிருந்து என்னை நீ வெளியேற்றுகிறாய் சொல்லிவிட்டு, இறைவா நீ எந்த மண்ணை நேசிக்கிறாயோ அந்த மண்ணின் பிரகாரம் என்னை சேர்த்து விடுவாயாக. நான் விரும்பியது மக்காவை, அதை விட்டு என்னை நீ வெளியேற்றுகிறாய். நீ எந்த மண்ணை நேசிக்கிறாயோ அந்த மண்ணில் கொண்டு என்னை சேர்த்து விடுவாயாக. ஏனென்றால் இறைவா நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எந்த நாட்டையும் எந்த மண்ணையும் நேசிக்கிறாயோ அதில் கொண்டு என்னை அமர்த்துவாயாக சொல்லிவிட்டு இந்த திரும்பி போகின்ற பொழுது கஅபத்துல்லாவை பார்க்கிறார்கள். தான் வளர்ந்த, தான் இருந்த அல்லாஹ்வின் அதிக தொடர்புகளை பெற்றுக்கொண்ட அந்த கஅபத்துல்லாவை அவர்கள் பின்னோக்கி நடக்கிறார்கள். ஆனாலும் தலையை பின்னோக்கி அவர்கள் பார்க்க முடியாமல் திரும்பி திரும்பி அந்த கஅபத்துல்லாவை பார்க்கிறார்கள். பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்வது உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய ஹலீல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ஹபீப். அல்லாஹ்வினுடைய ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் வித்தியாசம் சொல்வது உண்டு. ஹலீல் என்றால் யார்? அல்லாஹ்வினுடைய தேவையை அவனுடைய ஆசையை நிறைவேற்றுபவர்கள் ஹலீல். ஆனால் ஹபீப் என்றால் யார்? அந்த தோழர்களுடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றுவான், அதற்குத்தான் ஹபீப். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை திரும்பி திரும்பி பார்த்து செல்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வருகிறது, இந்நல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத். நபியே நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, எந்த கஅபாவின் மீது நீங்கள் பிரியப்பட்டு திரும்பி திரும்பி பார்க்கிறீர்களோ குர்ஆனை இறக்கி வைத்த அந்த ரப்பு நிச்சயமாக இந்த மக்காவின் பக்கம் உங்களை திருப்பி கொண்டு வருவான். லராத்துக இலா மஆத், நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள், அந்த கஅபாவை நீங்கள் மீண்டும் சந்திப்பீர்கள், நிச்சயமாக நாம் உங்களை அங்கே திருப்பி கொண்டு வருவோம். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றியின் போது அந்த கஅபத்துல்லாவை எல்லாம் பார்க்க செய்தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை கேட்டுவிட்டு அதிலிருந்து புறப்பட்டார்கள். புறப்பட்டு வந்தால் 3 தௌர் குகையிலே தங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் திட்டமிட்டப்பட்ட பயணம். அப்படி இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்த எதிரிகள் வெளியில் நின்று பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சித்திக் அக்பர் சொல்றார்கள், எதிரிகள் நிற்கிறார்கள், சற்று தூக்கி பார்த்தா நாம் தெரிந்து விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹசன் இன்னல்லாஹு மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு சித்திக் அக்பர் அவர்கள் சொன்னார்களாம், நபியே நாயகமே, நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னதில் நான் தீர்க்கமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு உங்களின் உயிர் ஏதாவது ஒன்று ஆக்கப்படுமானால் இந்த சமுதாயமே அழிந்துவிடும். நாயகமே, நான் பயப்படுகிறேன், அவர்கள் பார்த்தால் என்று சொன்னதெல்லாம் உங்களின் உயிரை குறித்து, நான் தனிப்பட்ட மனிதன், நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாயகமே, இந்த உம்மத் அழிந்து விடக்கூடாது, அது அகத்தாகி விடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சித்தீக்குல் அக்பர் அவர்கள் உரிமையோடு சொன்னார்கள். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 அந்த குகையிலே தங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து புறப்படுகிறார்கள். வழியிலே நிறைய செய்திகள் நடைபெற்றது. அதில் ஒன்று, உம்மு மாபத் என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மதீனாவுக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் இடையிலிருந்து வரவேற்று அவர்களுக்கு தேவையான உணவுகளை, தேவையான பொருட்களை எல்லாம் கொடுப்பார்கள். அந்த உம்மு மாபத்தை சந்திக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் அக்பரும். இருவரும் கேட்கிறார்கள், உம்மு மாபத் சொன்னார், இப்பொழுது சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, நான் வழியிலே வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவள் தான், ஆனால் இந்த நேரத்தில் எதுவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆடு நிற்கிறதை கொண்டு வாருங்கள். அந்த ஆட்டினுடைய மடு வற்றி போயிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையை வைத்ததிலிருந்து பால் கறந்தார்கள். தானும் குடித்தார்கள், சித்திக்குல் அக்பரும் குடித்தார்கள், அந்த பெண்மணிக்கும் கொடுத்தார்கள். இது வரலாற்று செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய கூஃபா, அந்த கூஃபாவிற்கு வருகிறார்கள். இன்றும் மதீனாவுக்கு போனால் தெரியும், கூஃபா மஸ்ஜித் என்று ஒரு பள்ளி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் முதன் முதலாக கட்டிய பள்ளி.
தன் தோள்களிலும் தன்னுடைய முதுகுகளிலும் அந்த தேவையான சாமான்களை சுமந்து, மணல் மூட்டைகளை சுமந்து தன் கரத்தால் கட்டிய முதல் பள்ளி வாசல் அந்த கூஃபா மஸ்ஜித். இன்னும் கூட அந்த பள்ளியிலே ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாராவது மதீனாவிற்கு வந்தால் இந்த கூஃபாவினுடைய பள்ளியில் உதவி செய்து இரண்டு ரகாத்துகளை துளுங்கள். யார் உதவி செய்து இந்த பள்ளியில இரண்டு ரகாத்துகளை துளுகிறார்களோ அவர்கள் பூரணமாக உம்ராவை நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள். இன்னும் அந்த பள்ளியில் அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவான். அப்ப அந்த கூஃபாவினுடைய மஸ்ஜித், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் கூட மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா சமயத்திலும் வாரத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அப்ப முதல் முதலாக மதீனாவுக்குள்ளால் நுழைவதற்கு முன்னால் அந்த பள்ளியில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை கட்டினார்கள். அங்கேயே இருக்கிறார்கள். அங்கே வந்தவர்கள் இருந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று ஐந்து நாட்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அலியர் கர்ணமுல்லா அவர்கள், நீங்கள் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னோமே, அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களை எதிர்பார்த்து கூஃபாவில் அமர்ந்திருக்கிறார்கள். மதீனாவினுடைய எல்லைகள் முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக காத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வருவார்கள், எப்பொழுது அவர்களை சந்திப்பது, அந்த ஈமானை எப்படி சுவைப்பது என்று மக்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியுக்கரமல்லாஹுவர்களை எதிர்பார்த்து கூஃபாவினுடைய மஸ்ஜிதிலே தங்கியிருக்கிறார்கள். சித்தீக் அக்பர் அவர்கள் கூடவே இருக்கிறார்கள். இந்த நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் அலியுக்கரமல்லாஹுவர்கள் அந்த பள்ளிக்கு வருகிறார்கள். அல்லாஹ் கூட அந்த திருமறையிலே இந்த பள்ளியை குறித்து சொல்வான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸா அத்தக்வா மின் அவ்வலி யௌமின். ஆரம்பமாக அல்லாஹ்விற்காக தக்வாவோடு கட்டப்பட்ட பள்ளி வாசல் இது என்று அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறார். இந்த மின் அவ்வலியும் முதன் முதலாவது பள்ளி, இந்த ஆயத்தை கொண்டுதான் ஹிஜ்ரத்தினுடைய துவக்கமே முதல் ஆண்டாக வைக்க வேண்டும் என்று எடுத்தார்கள் என்று சில பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். அப்ப முதல் முதலாக துவக்கமாக கட்டப்பட்ட அந்த பள்ளி வாசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான கரத்தால் அதை கட்டினார்கள். இந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் அவர்களை எதிர்பார்த்து இருந்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக் அக்பரும் அலியுல் கரம் அல்லாஹு அலைஹி வந்த பின்னால் மதீனாவுக்குள்ளால் செல்கிறார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளால் செல்வதற்கு முன்னால் சில செய்திகள் இங்கே பரிமாறப்பட வேண்டும். இந்த ஹிஜ்ரத் என்று சொன்ன இந்த செய்தி, அல்லாஹ் கடமையாக்கி நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போங்கள் என்று உத்தரவிட்டான். அதில் ஒவ்வொருவரும் தங்களுடைய நன்மையை கருதி எடுத்துக்கொண்டார்கள். முதலில் பிறந்த நாடு, தன்னுடைய சொத்துக்கள், சுகங்கள், தன் மனைவி மக்கள், குடும்பங்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு செல்வது என்பது இன்று நாம் சாதாரண வார்த்தைகளால் சொல்லிவிட முடியும். ஆனால் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு நாம் பிரிந்து நம்முடைய குடும்பத்தை விட்டு இங்கு வாழ்வதே எவ்வளவு சிரமம். காலம் காலமாக அந்த நாட்டை விட்டே அவர்கள் துறந்து செல்கிறார்கள் என்று சொன்னால், தான் சேமித்த பொருட்கள், தன் அன்பான மனைவி மக்கள், தன்னுடைய குடும்பங்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த ஹிஜ்ரத் பணி செய்தார்களே, அல்லாஹ் அதை திருமறையில் சொன்னான், நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும் என்று சொன்னான். ஆரம்ப கட்டம் எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போகணும்னு அறிவிக்கப்பட்டது. ஒரு குடும்ப மக்காவிலிருந்து புறப்படுகிறது. வரலாற்றிலே உம்மு சலமா, அபு சலமா என்று தம்பதிகள், ஒரு அருமையான தம்பதிகள், மக்காவிலே அந்த காலத்தில் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த தம்பதிகள் என்று சொன்னால், உம்மு சலமாவையும் அபு சலமாவையும் போன்ற எந்த தம்பதிகளையும் உதாரணம் சொல்ல முடியாது. அல்லாஹ்விற்காக அவ்வளவு பயபக்தியோடு வாழ்ந்த குடும்பம் அவர்கள் தான் துவக்கமான மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்துக்காக செல்கிறார்கள். இந்த செய்தி உம்மு சலமாவினுடைய குடும்பத்துக்கும் அறிவிக்கப்படுகிறது, அபு சலமாவின் குடும்பத்திற்கும் அறிவிக்கப்படுகிறது. மக்காவிலிருந்து புறப்படுகிறார்கள். அந்த புறப்படக்கூடிய சமயம் அவருடைய குடும்பத்திற்கு தெரிந்ததற்கு பின்னால் ஒரு மக்காவின் எல்லையை தாண்டிய உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவருடைய குடும்பத்தார்கள் பிடித்து விடுகிறார்கள், கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அபு சலமா தப்பித்து ஓடுகிறார், அவருடைய குடும்பம் விரட்டுகிறது. ஆனால் அவர் குதிரையில் வேகமாக பாய்ந்து அவர் எல்லையை கடந்து விடுகிறார், அவரை பிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த இருவருடைய குழந்தை சலமா என்று சொல்லக்கூடிய அந்த சிறு வயது குழந்தை, அந்த குழந்தையை கணவனுடைய குடும்பத்தாக கைப்பற்றி விடுகிறார்கள். பாருங்க,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உம்மு சலமா அவருடைய குடும்பத்தாரோடு அபு சலமா மதீனாவை நோக்கி செல்கிறார். இருவருடைய குழந்தையும் கணவருடைய குடும்பத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. மூவர்களாக சேர்ந்து சென்றவர்கள் துருவம் துருவமாக பிரிக்கப்படுகிறார்கள். கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். மதீனாவுக்கு சென்று சேர்ந்த அபு சலமா ரலியல்லாஹு தஆலா மனைவியை விட்டுவிட்டு வந்து விட்டேனே, என் குழந்தையை விட்டு விட்டனே என்று அழுகிறார்கள். குழந்தை ஒரு பக்கம் இருக்கிறது, தாய் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், கணவன் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. அபுத்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுவார்களாம், கண்ணீர் விட்டு அழுவார்களாம். அந்த மக்காவினுடைய எல்லா மக்களும் கேட்கும் அளவிற்கு கண்ணீர் விட்டு அழுவார்களாம். யாரை நினைத்து? தன் கணவரை நினைத்தா? தன் பிரிந்துவிட்ட குழந்தையை நினைத்தா? அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மக்காவினுடைய அந்த பகுதியில் சப்தமிட்டு கத்துவார்களாம், இறைவா நீ குர்ஆனில் அறிவித்து விட்டாய், வஹீ இறக்கி விட்டாய், இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்குத்தான் சுவர்க்கத்தில் மிகப்பெரிய நலன் என்று சொல்லிவிட்டாய். அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தை என் கணவருக்கு கொடுத்தாய், எனக்கு தராமலாக்கி விட்டாய். பிரிந்த குழந்தையை பற்றியோ பிரிந்த கணவரை பற்றியோ அல்லாஹ்விடத்தில் முறையிடாத உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முறையிடுவார்கள். எப்படி? இறைவா என் கணவருக்கு ஹிஜ்ரத்தினுடைய வாக்கியத்தை கொடுத்து உன் அடியாராக அவனை ஆக்கி கொண்டு விட்டார், ஆனால் இந்த அடியாரை இறைவா நீ ஹிஜ்ரத்தின் பாக்கியம் இல்லாமல் ஆக்கி விடாதே என்று கத்துவார்கள், அழுவார்கள். அதற்கு பிறகுத்தான் தன் குடும்பத்தை நினைத்து அழுவார்கள். சரியாக ஒரு ஆண்டு காலம் முடிந்தது. அவர்களுடைய அழுகையும் அவருடைய மனோநிலையும் பார்த்த அந்த மக்கள் அவருடைய குடும்பத்தாரிலே குழந்தையையும் கையில் கொடுத்து நீ எப்படி வேண்டுமானாலும் செல் என்று சொல்கிறார்கள். அன்றைய காலத்தில் பாலைவனத்தில் தனி ஒரு பெண்ணாக தன்னுடைய கையிலே அந்த சிறு வயது குழந்தை சலமாவை பிடித்துக் கொண்டு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். தனி ஒரு பெண்ணாக, எந்த ஒரு வாகனமும் இல்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வது என்பது எவ்வளவு கடினமான பாதைகள். அந்த நிலையிலும் கூட தன் மனை தன்னுடைய மகளை கையில் பிடித்துக் கொண்டு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். இடையிலே உஸ்மான் இப்னு தல்ஹா அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சஹாபி அவர்கள் சந்திக்கிறார்கள். தனி ஒரு பெண்ணாக செல்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பாதுகாப்போடு மதீனாவுக்கு கொண்டு சென்று அழைப்புகிறார்கள். இந்த செய்தியை அறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அக்ரமுல் அரபு, அரபுகளிலே ஒரு சங்கையான மனிதர் இந்த காலத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது உஸ்மான் இப்னு தல்ஹா தான். அந்த பெண்ணின் கருப்பை பாதுகாத்து எத்தனை இரவு அவளோடு தங்கி எத்தனை பகல் அந்த பெண்ணோடு தங்கி மதீனாவுக்கு கொண்டு சேர்த்தாரே அக்ரமுல் அரபு, அரபுகளிலேயே சங்கையான சஹாபி அவர்தான் என்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தார்கள். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிற்காலத்திலே நிறைய குழந்தைகள் இருந்தது. தன் கணவரை இழந்து விடுகிறார்கள், அபு சலமா வஃபாத் ஆகி விடுகிறார்கள், நிறைய குழந்தைகள் இருக்கிறது. சித்தீக்குல் அக்பர், உமர் இப்னு கத்தாப் போன்ற பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் அந்த உம்மு சலமாவினுடைய குணத்தை தெரிந்து நாங்கள் திருமணம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் வாக்குப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி வந்து அழுகிறார்கள், நபியே நாயகம் அல்லாஹ் என்ற சூழே நாங்கள் எவ்வளவு பிரியமாக வாழ்ந்தோம் என்று உங்களுக்கு தெரியும். என் கணவர் என்னை விட்டு மூத்தாகி விட்டார், என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார், நிறைய பிள்ளைகளோடு நான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கற்றுக் கொடுத்த அந்த ஒரு துவா இன்றும் சமுதாயத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அந்த உம்மு சலமா அவர்களை அழைத்து, உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், அது உண்மைதான். அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், எப்படி பிரார்த்தியுங்கள், இறைவா நான் இழந்து விட்ட இந்த ஒன்றுக்கு பகரமான ஒன்றை எனக்கு தருவாயாக. எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? இறைவா நான் இழந்து விட்ட இந்த ஒரு பொருள், அது எந்த பொருளாக இருக்கட்டும், அதுதான் சமுதாயத்திற்கு எல்லாம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி பிரார்த்தியுங்கள், என்னை விட்டு தவறிவிட்ட, என்னை விட்டு காணாமல் போய்விட்ட, அல்லது என்னை விட்டு பிரிந்து விட்ட ஒன்றுக்கு பகரமாக அதை மாதிரி அல்ல அதை விட சிறந்த ஒன்றை எனக்கு நீ தருவாயாக. அல்லாஹும் ஹசனா, இறைவா நான் பிரிந்து விட்ட என் கணவருக்கு பகரமாக அவரை போன்ற அல்லது அவரை விட சிறப்பான ஒன்றை எனக்கு தருவாயாக என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருந்தார்கள். முடிவு என்ன தெரியுமா? அதை விட சிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக பெற்றுக் கொண்டார்கள்.
உம்மு சலமா அந்த பிரார்த்தனையை செய்ததனுடைய விளைவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கணவராக பெற்றுக் கொண்டார்கள். இந்த சமுதாயத்திற்கு எல்லாம் என் ரசூல் உணர்த்துவார்கள், நீங்கள் குடும்பத்தில் ஒருவரை நீங்கள் தவறி விட்டீர்கள் என்று சொன்னார், பிரிந்து விட்டீர்கள் என்று சொன்னார். அவர்கள் ஆற்றிய பணிகள், அவர்கள் செய்த கடமைகள், இறைவா அதற்கு நிகராக ஒருவரை கொண்டு வா அல்லது அதற்கு பகரமான ஒன்றை நீ ஏற்படுத்துவாயாக என்று இந்த துஆவை இந்த சமுதாயத்தில் கற்றுக் கொடுத்து ஒரு பொருள் காணவில்லை. அதற்கும் இந்த துஆவை நாம் செய்வது அப்படியானால் அதில் ஹைர் இருக்குமானால் அல்லாஹ் அதை நமக்கு திருப்பி தருகிறார் அல்லது அதை விட பன்மடங்கு நன்மையான ஒன்றை நம்மின் பக்கம் சேர்த்து வைக்கிறார். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பிரார்த்தனை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கு தகுதியான, அதை விட தகுதியான மனிதர் உலகத்தில் இல்லை, அல்லாஹ் அப்படி ஆக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் தங்கள் குடும்பத்தோடு முதல் பயணம் சென்றவர்கள். இரண்டாவதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததில் 20வது மனிதராக செல்கிறார்கள். அவர்கள் ஒரு ஹிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரும், அதே போன்று கயாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரும் சென்று மதீனாவை அடைகிறார்கள். மதீனாவை அடைந்த போது இந்த ஹிசாம் என்று சொல்லக்கூடிய மனிதர் இருக்கிறாரே, அவர் யார் என்று சொன்னால் அபூஜஹலுடைய சகோதரர். ஹிசாம் என்பவர் அபூஜஹலுடைய சகோதரர். மதீனாவுக்கு விரண்டோடி வருகிறார், வந்து உமர் இப்னு கத்தாப் அவருடைய முன்னணியில் இருக்கிறார் கயாஸும் ஹியாஸும். அந்த ஹிசாமை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சகோதரர் ஹிசாம் அவர்களே, உன்னுடைய தாய் நீ ஹிஜ்ரத்தை மேற்கொண்டதற்காக சாப்பிடாமல் பசியோடு பட்டினியோடு கிடந்து கொண்டிருக்கிறார், உடனே என்னோடு நீ திரும்பி வா. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திரும்பி செல்ல வேண்டாம். அவர் பொய் சொல்கிறார், நிச்சயமாக நீங்கள் மக்காவுக்கு சென்றால் உண்மையிலே உங்களை துன்புறுத்துவார், நீங்கள் செல்ல வேண்டாம். ஹிசாமுக்கு தாயின் மீது ஒரு இரக்கம். அபூஜஹில் சகோதரர் அவருடைய சொல்லை கேட்டு சென்று விட்டார்கள். மக்காவின் வீதியில் காபத்துல்லாவின் அருகாமையில் ஒரு கம்பு நிறுத்தப்பட்டு அந்த கம்பிலே ஹிசாம் கெட்டப்பட்டு கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள், கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள். இதை குறித்து சித்திக்குல் அக்பர் அவர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கும் மதீனாவில் சொல்லப்பட்ட போது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்களாம். ஹிசாமை நான் சொன்னேன், செல்ல வேண்டாம் என்று மறுத்தேன், அவர் தாயின் மீது இருக்கும் பாசத்தால் இரக்கத்தால் சென்று விட்டாரே, இப்பொழுது படும் வேதனையை பாருங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம். அந்த அளவிற்கு கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் அப்பொழுதுதான் ஆயத்தை இறக்கினான், அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு விமோச்சனத்தை தருவான், உங்களுடைய இந்த கஷ்டத்திற்கு ஒரு முடிவை தருவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்கி காட்டினான். அதோடு மட்டுமல்ல, அப்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அந்த அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு நீண்ட இரும்பு கம்பி தீயிலே காய்ச்சப்பட்டு அவருடைய முதுகில் இருக்கப்படும். அம்மா ரலியல்லாஹு அவர்கள் துடி துடித்து அழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து தன் முதுகை காட்டி, நாயகமே அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டதற்காக நான் பட்டும் சிரமங்களை பாருங்கள் என்று சொன்னபோது தன் மேனியை திறந்து காட்டுவார்கள். கம்பிகளால் அந்த தீக்காயங்கள் ஏற்பட்டப்பட்டு கம்பியை படுத்தவருடைய முதுகில் இழுக்கப்பட்டு சதை பீந்து உள்ளிருக்கும் எலும்புகள் வெளியிலே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை கண்டு கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம கூனி பர்தன் வ ஸலாமன் அலா அம்மா கமா கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இறைவா, இப்ராஹிம் நபிக்கு எப்படி நீ நெருப்பை குளிர்ச்சியாகவும் இதமாகவும் ஆக்கி வைத்தாயோ, என்னுடைய தோழர் அம்மாவுக்கும் இந்த நெருப்பினுடைய கஷ்டத்தை விட்டு நீ சாதகமாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். அதை கடந்த அம்மா அவர்கள் மீண்டும் அந்த எதிரிகளால் கஷ்டப்படுத்துகின்ற பொழுது அதே கம்பியை காய்த்தவர்களுடைய முதுகில் இருக்கிறார்கள். அம்மா ரலியல்லாஹு தான் அப்படியே நின்றார்களாம், இருங்கள், கஷ்டப்படுத்துங்கள், துன்புறுத்துங்கள், இனியே ஒருபோதும் எனக்கு வேதனை இல்லை. அல்லாஹ்வின் ரசூல் கையேந்தி கேட்டார்களே, இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு எப்படி இதமாக இருந்ததோ அதுபோன்று நீங்கள் படும் கஷ்டமும் துன்பமும் எனக்கு இணைசாக்கப்படும் என்று பிரார்த்தித்தார்களே, இந்த கணம் முழுது எனக்கு எந்த வேதனையும் தெரியவில்லை, நீங்கள் எவ்வளவு வேண்டாலும் துன்புறுத்துங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அம்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய கஷ்டங்கள் நீக்கப்பட்டது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஹுதைபியா உடன்படிக்கை வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு
திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த உதேவியா உடன்படிக்கை குறைசிகளின் பக்கமாக சுகைல் என்று சொல்லக்கூடியவர், பிற்காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த சுகைல் அவர்கள் ஒப்பந்தத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அலியின் கரம் அல்லாஹ்வுக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் காயம் ஏற்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு உடலெல்லாம் சிவந்த இரத்தங்களோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டதற்காக காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதைவியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய இடத்திற்கு எடுத்து வரப்படுகிறார்கள். கைகள் எல்லாம் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அசைவதற்கு கூட அவர்களுக்கு முடியாத அளவிற்கு கடுமையான வேதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரத்த காயங்களோடு தன்னால் நிற்க கூட முடியாத அந்த சூழ்நிலையில் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரத்த காயத்தோடு அந்த உதைவியா உடன்படிக்கையின் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த சமயம், அல்லாஹ்வின் ரசூலே நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இதோ இந்த உங்கள் முன்னிலையில் நான் இருக்கிறேன், ஹுதைபியா உடன்படிக்கையில் நீங்கள் கையெழுத்து விட்டு விடாதீர்கள், அல்லாஹ்விற்காக நான் கேட்கிறேன், ரசூலே மதீனாவிற்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள். அபூ ஜந்தல் சங்கிலி பிணைக்கப்பட்டு விழுந்து அழுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில். இந்த அபூ ஜந்தல் யார் என்று சொன்னால், குரைஷியுடைய பகுதியில் சுஹைல் என்று ஒரு தீர்மானம் எழுதி கொண்டிருக்கிறார் உடன்படிக்கை, அந்த சுஹைலுடைய மகனார் தான் அந்த அபூ ஜந்தல். அவர்கள் அங்கே உடன்படிக்கையில் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் தான் அடித்து துன்புறுத்தப்பட்டு இரத்த காயங்களோடு அந்த முன்னிலையில் நிறுத்தப்படுகிறார்கள். சுஹைல் சொன்னார்களா, நாயகமே அல்லாஹ்வின் ரசூலே, பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நாயகமே அல்லாஹ்வின் ரசூலே ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது, இதற்கு மேலால் யாரையும் நீங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது மக்காவிலிருந்து மதீனாவில் வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, யாராவது இஸ்லாத்தை விட்டு புறக்கணிக்க வேண்டும் என்று வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அப்படித்தான் ஒரு ஒப்பந்தம். எனவே ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கும்கி இருந்தார்கள், யா சுஹைல் என்ன பேசுகிறீர்கள், ஒப்பந்தம் பேசி முடித்திருக்கிறோம், கையெழுத்து இடவில்லை, கையெழுத்து இடாத வரைக்கும் அந்த சட்டம் எங்களுக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பிரி அபா ஜந்தல், அபா ஜந்தலே அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொள்ளுங்கள், இஸ்பிரி அபா ஜந்தல், நீங்க இப்பொழுது அங்கே தான் இருக்க வேண்டும், ஒப்பந்தம் பேசி முடிவு செய்யப்பட்டது, நாயகமே நீங்கள் கையெழுத்திடவில்லை, ஒப்பந்தம் பேசி முடித்து விட்டோம், நீங்கள் அங்கேயே தான் இருக்க வேண்டும். இந்த சொல் சொல்லப்பட்டதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய எதிரிகள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் காய்ச்சி எடுத்து வரப்பட்ட ஒரு இரும்பு கம்பியை அபூ ஜந்தலுடைய தலையில் ஓங்கி அடிக்கிறார்கள். இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. நாயகமே என்னை விட்டு விடாதீர்கள், என்னை அழைத்துச் செல்லுங்கள், இவர்களுக்கு மத்தியில் விட்டால் ஹிஜ்ரத்துடைய பாக்கியம் இல்லாமல் நான் இங்கேயே உயிரை திறந்து விடுவேன். நாயகமே அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள், நாயகமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னை அழைத்து சென்று விடுங்கள் என்று அபூ ஜந்தல் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு நான் இந்த ஒப்பந்தத்தை எழுதியிருக்கிறேன், நான் முடிவு செய்துவிட்டேன், இஸ்பிரி அபா ஜந்தல், உங்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கும் ஃபரஜன் மஹரஜா, அல்லாஹ் ஒரு நல்ல நிலையை தருவான், நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஓடி வருகிறார்கள். ஆகவே என்னையும் அழைத்துச் செல்லுங்கள், நானும் நிஜரத்துக்கு வந்து விடுகிறேன், அவர்களும் காயத்தோடு இரத்த காயத்தோடைய குடும்பத்தால் படுத்திய துன்புறுத்துதலோடு அங்கே நிற்கிறார்கள். செல்லதாலேசன் சொன்னார்கள், ஒப்பந்தம் செய்து முடித்து விட்டோம், இனி நாம் அழைத்து செல்ல முடியாது. இந்த சமயத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், அந்த பெண்மணியின் நாயகமே ஒரு பெண் நாம் அழைத்து செல்ல வேண்டும், இல்லை அழைக்க முடியாது. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்களாம், நாயகமே அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் படியுங்கள். உமர் இப்னு கத்தாப் அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், குர்ஆனில் 23 ஆயத்துக்கு மேலாக அந்த அனைத்து சொற்களும் தன் நாவிலிருந்து புறப்பட்டதை அல்லாஹ் குர்ஆனாக ஆக்கி வைத்தான். அந்த உமர் இப்னு கத்தாப் சொல்கிறார்கள், நாயகமே ஒப்பந்தத்தை படியுங்கள், என்ன எழுதியிருக்கிறீர்கள், மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று ஏதாவது ஒரு ஆண் நீங்கள் மதீனாவுக்கு வந்தால், ஏதாவது ஒரு ஆண்கள் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும், பெண்கள் என்று குறிக்கவில்லை. எனவே அந்த பெண்ணை நாம் அழைத்துச் செல்லலாம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால்
உமர் இப்னு கத்தாபுடைய பேச்சை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை அழைத்து சென்றார்கள். அபூ ஜந்தலை அழைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அவ்வளவு கஸ்டத்திற்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மனம் இல்லாமல் கடுமையான கஷ்டத்தோடு தான் அபூ ஜந்தல் குற்றுயிரும் குறையுருமாக கிடக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், அந்த நிலையிலும் வழி இல்லாமல் விட்டு சென்றார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இன்று நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சிந்திய ரத்தங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், தன் குடும்பத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், சொத்து ஒரு பக்கம், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இந்த மார்க்கத்தின் பால் வந்தவர்கள். எனவேதான் அந்த நிகழ்வை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், இது ஒவ்வொரு வருடமும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. எனவே ஹிஜ்ரத்தினுடைய முதல் ஆண்டாக, வருடத்தினுடைய முதல் மாதமாக இந்த ஹிஜ்ரத்தை கொண்டு நாம் ஆரம்பிப்போம் என்று அந்த சஹாபிகள் முடிவு செய்தார்கள். அருமையாளர்கள், இது திட்டமிட்ட பயணம். அந்த ஒரு திட்டமிடல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் வர வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். அந்த எல்லையை நாம் சென்று அடைய வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மதீனாவுக்குள்ளால் சென்றார்கள், எல்லோரும் வரவேற்றார்கள். முகமது கூறி உள்ளே சென்றதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு குறிக்கப்பட்டது. அந்த வீட்டினுடைய வரலாறு கூட அபூ அய்யூப் அல் அன்சாரி அவருடைய வீட்டில் தங்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தவருடைய ஒட்டகம் அறிவிக்கப்பட்டதின்படி இருந்தார்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்களுடைய பின்னணியை சொல்வார்கள், அபூ அய்யூப் அல் அன்சாரியுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே 700 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீட்டில் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் தங்கியிருந்தார்கள். அதுதான் உண்மை. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பவு என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் மதீனாவை நோக்கி வருகிறார். இங்கே ஒரு நபி கடைசியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவருடைய வேதத்தின்படி அவருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். 400 அறிஞர்களை அந்த மண்ணில் விட்டு நீங்கள் இங்கே வாழுங்கள், அந்த நபியை எதிர்பார்த்தே நீங்கள் இருக்க வேண்டும், என்னுடைய சொந்த நாடான யமனிலிருந்து உங்களுக்கு மாத மாதம் படியை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த நபியை எதிர்பார்த்தே 700 வருடங்கள் குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் அந்த மன்னர் ஒரு கடிதத்தை தன் கைவிட எழுதுகிறார், பிற்காலத்தில் வரக்கூடிய நபியாக உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் வரும் கால வரையில் நான் நீடித்தால் உங்கள் கரத்தை பற்றி நான் இஸ்லாத்தை ஏற்பேன், ஒருவேளை அதற்கு முன்னால் நான் மரணித்து விட்டால் நான் முஸ்லீமாகவே மரணிக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். எழுதி ஒரு வீட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கட்டி அதிலே தங்கியிருந்த அறிஞரிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்து உங்களுக்கு பின்னால் யார் யார் வருகிறார்களோ அந்த கடிதம் மாறி வர வேண்டும் என்று சொல்லிய வீட்டில் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தங்குகிறார்கள். ஒரு கவிஞர் கூட சொல்லி காட்டுவார் அன்னை ஹலீமா அம்மையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் அவர்கள் வீட்டில் இருந்த மடு ஓய்ந்திருந்த அந்த பசுவினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய எல்லா வகையான பாலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் அங்கே கொடுத்தார்கள். எனவே ஹலீமா அம்மையார் அவர்கள் பெருமானாருக்கு பால் ஊட்டினார்கள் என்று சொல்வதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அவர்களுடைய வருகையால் தான் ஹலீமா அம்மையாவினுடைய வீட்டின் இல்லத்தில் பால் சுரந்தது என்று ஒரு கவிஞன் சொல்லி காட்டுவார். அதே போன்று அபூ அய்யூப் அல் அன்சாரியுடைய வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை, பெருமானாருக்கென்று ஒதுக்கப்பட்ட வீட்டில் அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் வாழ்ந்தார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி சந்திக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி வருகிறார்கள். நாயகமே, ஆனா அபூ அய்யூப் அல் அன்சாரி என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம், நீங்கள் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி என்று சொன்னால் எனக்காக தரப்பட்ட கடிதத்தை இங்கே தாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி அப்படியே துடித்து விடுகிறார்கள். நாயகமே, 200 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய முன்னோர்கள் தந்த ஒன்று, ஆம் அபூ அய்யூப் அல் அன்சாரி எனக்காக கட்டப்பட்ட வீட்டில் நீங்கள் வாழ்கிறீர்கள், அந்த கடிதத்தை தாருங்கள். அந்த கடிதம் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து வாசிக்கிறார்கள், தங்களுடைய அந்த செய்திகளை படித்துக் கொள்கிறார்கள் என்பது வரலாற்று நிகழ்வு. உள்ளே வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளார் வருகிறார்கள். இப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், தங்களுடைய விவசாயிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த அன்சாரிகள் உற்பத்தியாளர்களாக இருக்கிறார்கள்.
மக்காவினுடைய அந்த மக்கள் இருக்கிறார்கள், முஹாஜிரீன்கள் இப்பொழுது ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் எல்லோருமே வந்து விற்பனையாளர்களாக இருந்தார்கள். இப்ப உற்பத்தியாளர்களையும் விற்பனையாளர்களையும் பெருமானார் செல்லல்லாலை சேர்த்து விடுகிறார்கள். சேர்த்து விட்டு நீங்கள் விவசாயம் செய்யுங்கள், அதை கொண்டு இவர்கள் விற்பனை செய்வார்கள் என்று ஒரு மிகப்பெரிய பொருளாதார திட்டத்தை அங்கே தீட்டி அங்கே வரைமுறைப்படுத்தி கொடுத்து விட்டு பெருமானார் செல்லல்லாலை சொல்லும் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என் அருமை தோழர்களே, இப்பொழுது நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அன்சாரிகள், உற்பத்தி செய்கிறீர்கள், மக்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய முஹாஜிரீன்கள் அதை விற்பனை செய்கிறார்கள். இப்பொழுது உங்களிடத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சிறப்பாக வரக்கத்தாக வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டு காரியம். இந்த சமுதாயத்தை பார்த்தல்லாம் என்று சொல்லி சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், உங்களுக்கு பொருளும் செல்வமும் வந்து சேர்ந்ததுக்கு பின்னால் நீங்கள் வீண் விரையும் என்ற இஸ்ராஃபை குறைத்துக் கொள்ளுங்கள், அதை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த காலத்திலும் வீண் விரையமான ஒரு காரியத்தை செய்து விடாதீர்கள். இன்னொன்று, உங்களில் இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து வாழுங்கள். இந்த இரண்டு திட்டம் தான் சொன்னாங்க, பொருளாதாரத்தின் மிகப்பெரிய திட்டம். ஒன்று, இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து வாழுங்கள். மற்றொன்று, உங்கள் செலவினங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் அந்த சஹாபிகள் பின்பற்றினார்கள். பெருமானாருடைய 10 ஆண்டு கால மதீனாவின் வாழ்க்கையில் அவர்கள் மூத்தாகுவதற்கு முன்னால், அவருடைய வாழ்வை முடிப்பதற்கு முன்னால் ஜகாத்துகள் பிரிக்கப்பட்டு வருகிறது. மதீனாவில் எந்த சஹாபியும் ஜகாத்துக்கு பெறுவதற்கு தகுதியானவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த திட்டம் அங்கே வகுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாகின்ற பொழுது பொருட்கள், ஜகாத்துடைய பொருட்கள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது, எடுப்பதற்கு ஆள் இல்லை, ஜகாத்தை பெறுவதற்கு ஆள் இல்லை. எந்த சஹாபியை பார்த்தாலும் கொடுக்கும் நிலையில் இருக்கிறார், வாங்கும் நிலையில் யாரும் இல்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா கூட ஒரு பட்டு ஆடையை கையில் வைத்து மூக்கை துடைத்துக் கொண்டிருப்பார்களா? துடைக்கும் நேரம் எல்லாம் அழுதழுது சொல்லுவார்களா? மேனியில் ஒரு ஆடை போடுவதற்கு கூட தகுதி இல்லாத இந்த பிலாலுக்கு, இறைவா இந்த மதீனாவின் வாழ்க்கையில் என் மூக்கை சிந்துவதற்கு பட்டாடைகளை தந்திருக்கிறாயே. பிலால் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் என்று சொல்வார்களா? மேனியில் ஆடை அணிவதற்கு வழி இல்லாத இந்த பிலால் இன்று பட்டாடைகளை கொண்டு தன் மூக்கின் வழியில் வரும் அந்த வைகளை துடைப்பதற்கு நீ தந்திருக்கிறாய் என்று கண்ணீர் விட்டு அழுவார்களாம். போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செல்வங்கள் குவிந்து கிடந்தது. ஒவ்வொரு சஹாபிகளும் லட்சாதிபதிகளாக வாழ்ந்தார்கள். காரணம், பெருமானார் வகுத்த அந்த பொருளாதார திட்டம். இன்றும் இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்கிறோம், செலவினங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ராப் என்ற வீண் விரயத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யார் யார் இல்லாமல் இருக்கிறார்களோ, எத்தனையோ பேர்கள் முகம் கொடுத்து கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, இனம் கண்டு ஒப்படையுங்கள். இந்த சமுதாயத்தில் ஜகாத்தை பெறுவதற்கு யாரும் இல்லை என்ற சூழ்நிலை உருவாக கூடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒன்றை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த மதீனாவின் வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்ததோடு, ஒரு அருமையான வாழ்க்கையை நமக்கு சொன்னதோடு நிப்பாட்டி விடாமல் அந்த மதீனாவின் வாழ்க்கையில் தான் இந்த உலகத்தில் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாத, யாரும் கற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரத்துவத்தை இங்கே ஏற்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய பிரிவினை மக்களாக மதீனாவில் ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தாரும் அவுஸ் கூட்டத்தாரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அந்த இருவருக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி காட்டினார்கள். அந்த சகோதரத்துவத்தை இன்று உலகம் வியந்து நின்று பார்க்கிறது, தங்களுடைய விழிகளை தூக்கி பார்க்கிறது. இவர்கள் சேரவே முடியாது என்று பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவர்கள் மத்தியிலே கொலைகளும் கொள்ளைகளும் அடித்துக் கொண்டிருந்த யூத கூட்டத்திற்கு முடிவு கட்டினார்கள். இருவர்களையும் சகோதரர்களாக ஆக்கி காட்டி மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை அந்த மதீனாவின் மண்ணில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி காட்டிவிட்டு, அதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவின் போது முஹாஜிரீன்களை கண்டு சொன்னார்களாம், தன்னுடைய அந்திம படுக்கையில் இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை ஆதரித்த முஹாஜிரீன்களே, என்னோடு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்களே, உங்களுக்கு அடைக்கலம் தந்த அன்சாரியை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். அன்சாரிகளுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொன்னார்கள். யார் இந்த அன்சாரிகளை புறக்கணித்தார்கள், அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் பொருளில் மட்டும் உங்களுக்கு பங்கை தரவில்லை, தன் மனைவிகளில் இரு மனைவி இருந்தால் ஒன்றை தலாக்கி விட்டு தன் சகோதரனுக்கு கொடுத்தார்கள்.
அப்படிப்பட்ட முஹாஜிரீன்களான அந்த மக்காவாசிகளை பார்த்து சொன்னார்கள், அன்சாரிகளை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, எனக்காக குடும்பத்தை விட்டு பொருளை விட்டு என் பின்னால் வந்த என் முஹாஜிரீன்களை நீங்கள் பகைத்து விடாதீர்கள். தன்னுடைய அந்திம வாழ்க்கையில் சொல்லி காட்டுகிறார்கள், சஹாபிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசையோடு நின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் படுக்கையில் வீழ்ந்து கிடக்கும் அந்த நேரத்தில் தன்னால் எழுந்திருக்க முடியாத அந்த சூழ்நிலையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் வருகிறார்கள். நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, இதோ உங்களை பார்ப்பதற்கு பல நாட்களாகி உங்களுடைய திருமுகத்தை காணாத சஹாபிகள் இந்த ஆயிஷாவின் வீட்டை தவாவு செய்து கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலுமாக நாயகமே, நீங்கள் எப்பொழுது வெளியிலே வருவீர்கள், உங்கள் முகத்தை நாங்கள் எப்பொழுது பார்ப்பதென்று சஹாபிகள் அடிமுகத்தில் இருக்கிறார்கள். நாயகமே, அவர்களின் சார்பாக நான் கேட்கிறேன், ஒரு தடவையிலும் தங்கள் படுக்கையில் இருந்து எழுந்து நீங்கள் சஹாபிகளை பாருங்கள். அந்த சமயத்தில் அந்த கோரிக்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்து சொன்ன வார்த்தை, என் அருமை தோழர்களே, உங்களை நீங்கள் யாரும் வரம்பு மீறி விடாதீர்கள், நீங்கள் ஒவ்வொரு சகோதரர்களையும் யாரையும் பகைத்து விடாதீர்கள். இந்த மதீனாவின் வாழ்க்கையை நான் எவ்வளவு சிறப்பாக்கி காட்டினேனோ அந்த வாழ்க்கையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் கூட அதைத்தான் போதித்தார்கள். அருமையான பெருமக்களே, இந்த நிகழ்வுடைய செய்திகள் இன்னும் நிறைய இருக்கிறது, நேரத்தின் அருமைக்கிறது நான் சுருக்கிக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து வந்த அந்த சஹாபிகள், எல்லாவற்றையும் துறந்து வந்த சஹாபிகள், சித்தீக்குல் அக்பர் அவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையேறி பழக்கமில்லை, தௌர் குகையில் ஏறுகின்ற பொழுது ஒரு இடத்தில் நடு உச்சியில் போய் கால் வைக்கிறார்கள், தவறி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்க மறுக்க தன் தோளின் மீது பெருமானாரை தூக்கி வைத்து ஏறினார்கள். முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள், சித்தீக்குல் அக்பர் பெருமானாரை தன் தோளின் மீது தூக்கி வைத்தார்கள். ஒரு தனிப்பட்ட மனிதர் மலை ஏறுவது என்பது கஷ்டமானது, தோளின் மீது ஒரு மனிதரை தூக்கி வைத்து ஏறுவது என்பது எவ்வளவு கஷ்டமானது. சித்தீக்குல் அக்பர் அவ்வளவு உதவி செய்தார்கள். ஏன் பயணம் செல்கிறதற்கு ஒட்டகத்தின் மீது அமர்ந்து அமர்ந்து சென்று பல நாட்களாக சென்று கொண்டிருந்த பெருமானாருடைய இரண்டு துணைகளும் இரண்டு தொடைகளும் காயம் ஏற்பட்டு அவர்களால் இனி ஒட்டகத்தின் மீது இருக்க முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் தங்கள் கை தாங்கலாக பெருமானாரை தூக்கி 60 மைல்களுக்கு மேலாக நடந்தார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சித்தீக்குல் அக்பர் அவர்கள் உதவி செய்தார்கள். எனவே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் என் தோழருக்கு யார் யாருக்கெல்லாம் நான் காரியமும் பகரமும் செய்ய வேண்டுமோ நான் செய்து முடித்து விட்டேன், ஆனால் என் சித்தீக்குல் அக்பருக்கு நான் செய்ய வேண்டிய பகரத்தை செய்து முடிக்கவில்லை, இறைவன் நாளை மறுமையில் அவருக்கு உயர்ந்த தரஜாவையும் அந்தஸ்தையும் வழங்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதன் வெளிப்பாடுதான் பெருமானாருடைய அவருடைய உயிர் பிரிந்து அவருடைய புனிதமான உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரம். எல்லோரும் பீதியிட்டு நிற்கிறார்கள், வாழும் காலத்திலும் நீங்கள் மனமாக இருந்தீர்கள், இன்று வாழ்வை முடித்தும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு இரண்டு மௌத் என்று இருக்குமானால் ஒன்று இப்பொழுது சந்தித்து விட்டீர்கள், இன்னொன்று இருக்கிறது, நீங்கள் வாழ்வீர்கள் என்று நாங்கள் முடிவு செய்திருப்போமே, இல்லை என்றால் அல்லாஹ் இந்த உயிரை பறிப்பது ஒரு முறை என்று சொன்னால் அதை இந்த சித்தீக்குல் அக்பர் பெற்றிருப்பேனே, உங்களை வாழ வைத்திருப்பேனே என்று அந்த மௌத்தின் நேரத்திலும் சித்தீக்குல் அக்பர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் திருமறையில் அதைத்தான் சொல்கிறான், இருவராக தொகையில் இருந்தார்களே அந்த தோழர் மிக சிறப்புக்குரியவர். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்களே, என் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் நான் கொடுத்து விடுகிறேன், ஒரு இரவு நாயகத்தோடு தங்கினார்களே அந்த ஒரு இரவின் நன்மை எனக்கு தந்து விடுங்கள் என்று சித்தீக்குல் அக்பரிடத்திலே முறையிட்டார்களே. இந்த ஹிஜ்ரத்தினுடைய செய்திகள் நமக்கு படிப்படியாக அமைவதெல்லாம் நாம் திட்டமிட்ட பயணங்களை நோக்கி நம்முடைய எல்லையை நகர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்காக அவர்களின் பாசத்திற்காக தங்கள் உயிரை துறப்பதற்கு எவ்வளவு தியாகங்களை மேற்கொண்டார்கள் அந்த சஹாபிகள். இதில் என்ன ஒரு படிப்பனை, எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு எல்லை, ஒரு எல்லை இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறானே, அவ் அம்மாமன் இசு
அம்மா வந்து உசுரிய சொல்லா, ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் இரண்டு நன்மையும் உங்களுக்கு நான் தருகிறேன். எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. கஷ்டப்பட்டார்கள் மக்காவிலே, மதீனாவிலே கஷ்டப்பட்டார்கள், பின்னால் லட்சாதிபதிகளாக வாழ்ந்தார்கள் அந்த மதீனத்து வாசிகள், மக்கா வாசிகள். எனவே கஷ்டம் என்று சொன்னால் அந்த கஷ்டத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதையும் அல்லாஹ் நமக்கு படிப்படியாக தருகிறார். எனவே இது போன்ற ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகள் நம் சிந்தனையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள்? அல்லாஹ்வின் பிரியத்தையும் ரசூலின் பிரியத்தையும் அடைவதற்காக அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அவ்வளவு துன்பங்களை சுமந்தார்கள், அனைத்து கஷ்டங்களையும் மேற்கொண்டார்கள், அல்லாஹ்விற்காக ஏற்றுக்கொண்டார்கள். நம் வாழ்க்கையில் அல்லாஹ் தரும் ஒவ்வொரு சோதனைகளையும் கண்டு நாம் துவண்டு விடாமல் அவன் பக்கம் மீள வேண்டும். அவன் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான். அவன் ஒருவன் தான் நமக்கு கதி என்பதை நம் உள்ளத்தில் நாம் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு நிற்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய துணையும் அல்லாஹ்வின் ரசூலின் துணையும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதை நீளமாக நமக்கு ஆக்கி தருவானாக. வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவானாக. வாய் விட்டு சொல்ல முடியாத நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. மருத்துவமனையின் கஷ்டங்களை விட்டு நம்மளை பாதுகாப்பானாமே. ஒவ்வொருவரும் சொல்ல முடியாத எந்த நோயில் ஆயப்பட்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்திலும் அல்லாஹ் விடுதலையை தருவானாக, உடனடியான சுகத்தை தருவானாக. اللهم انا نسالك تاجيل العافيه وتمام العافيه ودوام العافيه உடனடியான சுகத்தை தா, நிலையான சுகத்தை தா, நிரந்தரமான சுகத்தை தா என்று பெருமானார் கேட்டார்கள். அந்த துஆவை நாமும் கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல சுகமான வாழக்கூடிய நீடித்த ஆயுளோடு அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தொரு புரிவானாக. அந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறையுள்ளமாம் திரு காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தை உயிரின் மேலான கண்மணி நாயகம் அவர்களின் புனிதமான ரவுதாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்த பெற்றோர்கள், மனைவி, மக்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்தித்து அமைகிறேன். இந்த ஹிஜ்ரத்தின் பேருரையை நிறைவு செய்த ஆளின் பெருந்தகையாளர்கள் பேச்சினூடே இன்னலதி பரந்தாலைக்கள் புராண லராதுக்க இல்லாமார் என்ற ஆயத்தை குறிப்பிட்டு ஹிஜ்ரத்தை அதோடு தொடர்பு படுத்தி பேசி முடித்தார்கள். எங்கள் ஊர் காயப்பட்டினத்திலே ஒரு பழக்கம், இது எல்லாத்துக்கும் தெரியணுன்றக்காக நான் அந்த கேள்வி கேட்குறேன். அதில் தொடர்கிட்ட இப்போ கூட நான் புறப்பட்டு வரும்போது எங்கள் வீட்டில் வந்து கல்ல பதிக்கப்பட்டிருக்கேன், இன்னலதி ஃபரலாலைக்கள் புராண லராது பேலாமா அப்படின்னு. அதை எழுதித்தான் கால்பட்டினத்தை புறப்படும் பெரும்பாலும். அதனுடைய தாற்பயம் என்ன? அதை எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தானா? அதனுடைய நன்மை என்ன என்பதை ஆளுநர்கள் விளக்கினால் நன்றாக. அழகான கேள்வி. பெரும்பாலும் எல்லா ஊர்களிலும் அது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாட்டை விட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள், அடுத்த நாடை நாடி வருகிறார்கள். இப்போ அந்த இடத்துல அவர்கள் திருப்பி இந்த நாட்டுக்கு வர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, எனக்கு மக்காவின் மீது மிகப்பெரிய நேசம் இருக்கிறது. ஏன்னா பிறந்த ஊரை யார் எல்லோரும் நேசிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மையமாக வைத்து சொன்னார்கள், நான் அதிகமாக நேசிக்கிறேன். அதற்கு ஒன்று கபத்துல்லா இருக்கிறது, இன்னொன்று நான் அதிகமாக நேசிப்பதற்காக நான் பிறந்த மண் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள். எனவே என்னை நீ மதீனாவில் மூத்தாக்கினாலும் கூட என் தாயோடு, என் தந்தையோடு, என் குடும்பத்தோடு ஒருபடியாவது என்னை இங்கே வந்து சந்திக்க செய்துவிடு. அதற்கான அல்லாஹ் சொன்னால் வராத்து கைலாமா, அது உங்களை திருப்பி கொண்டு வரும். இப்போ பெரும்பாலும் இஸ்லாமிய ஊர்களில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய, அதாவது தாம் பயணம் பட்டு செல்கிறோம் என்று சொன்னால் வேற நாட்டிற்கோ வேற ஊருக்கோ வியாபாரத்திற்காக செல்கின்ற பொழுது அமர்ந்து இரண்டு ரக்அத்துகள் தொழுவது உண்டு. அதே போன்று பள்ளியில் தொழுவார்கள், பள்ளியிலிருந்து புறப்படுவார்கள். அதுவும் ஒரு சுட்டத்தினுடைய அடிப்படை தான். அந்த சமயத்தில் வீட்டிலே சுவரில் எழுதி சொல்வார்கள், இன்னல்லதி ஃபரலாலைக்கல் குர்ஆன லராது கைலாமா. அந்த ஆயத்தை பின்னணியாக வச்சு இறைவா, நான் வியாபாரத்திற்காக என் மனைவியை விட்டு, என் தாயை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் செல்கிறேன். நான் சம்பாதிக்கும் இடங்களில் எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் இந்த குடும்பத்தின் பக்கமே என்னை மீளச் செய்வாயாக. எனக்கு மௌத்து என்று ஒன்று இருக்கிறது. அந்த மௌத்து இருந்தாலும் என் தாயின் மடியில், என் மனைவியின் மடியில், என் மக்களின் மடியில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்வார்கள், மூன்று பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அதில் ஒன்று ஊரில் மூத்து அமைவது, ஊரில் வியாபாரம் அமைவது. இன்னொன்று கருத்து சொல்வார்கள், மூன்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். எனவே ஊர் எங்க ஒரு காயப்பட்டத்தை பொறுத்தவரையில்
அப்படி புறப்படுகின்ற பொழுது இன்னல்லதி ஃபரல் அலைக்கல் குர்ஆன் கராது கைலாமால் என்பதை துவாவிலும் ஓதுவார்கள், வீட்டினுடைய சுவரிலும் எழுதி வைப்பார்கள். ஒரு பென்சிலை கொண்டு அதை கையை வைத்து கூட எழுதி கொடுப்பார்கள். காரணம், இறைவா நான் வியாபாரத்திற்காக செல்கிறேன், சென்று நான் திரும்பி வர வேண்டும், எனக்கு மூத்து என்று இருக்குமானால் என் தாயின் காலடியில், என் மனைவியின் காலடியில், என் குடும்பத்தோடு, என் மனைவி மக்களோடு இருக்கும் நிலையை என்னை நீ இங்கேயே திருப்பி கொண்டு வந்து விடுவாயாக என்று அதை எழுதுவார்கள். அதை கூட பெருமக்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். அந்த வீட்டை விட்டு புறப்படுகின்ற துவாவை அதிலும் சொல்லுங்கள், அதை போன்று எழுதுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு நல்ல காரியம். இன்னதி பரதாலைக்குள் குரான வராதுக்க இல்லாமல் அல்ல. என்ன சொன்னா, உங்களுக்கு குரானை யார் வழங்கினாமோ அந்த இறைவன் உங்களை இந்த மக்காவின் பக்கம் திருப்பி கொண்டு வருவான். அப்ப நாம வீட்டிலிருந்து புறப்படுகிறோம் பயணத்திற்கு, இன்னொரு நாட்டுக்கு செல்கிறோம், தொழில் நிமிதமாக எங்கேயாவது செல்கிறோம் சொன்னால், அந்த துவாவை ஓதிவிட்டால் அல்லது அதை எழுதிவிட்டு சென்றால் மீண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை அந்த குடும்பத்தின் பக்கம், நம்முடைய குடும்பத்தின் பக்கம், நம் ஊரின் பக்கம் நம்மை கொண்டு சேர்த்து விடுவான். அப்ப குடும்பத்தோடு பரக்கத்தோடு நாம் வீட்டில் இருப்பதற்கு அந்த ஆயத்தை வழிவகை செய்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து ஏதாவது வெளியிலே செல்வார்களே ஆனால் முதன் முதலாக தன்னுடைய மகளார் ஃபாத்திமா நாயினுடைய வீட்டுக்கு சென்று மகளை உடல் நலம் விசாரித்து விட்டு அங்கே சென்று சொல்வார்கள், இந்த இப்படி நான் என்னுடைய பயணமாக நான் வெளியூருக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பள்ளிக்கு சென்று இரண்டு ரக்அத்துகளை தொழுது விட்டு செல்வார்கள். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து விட்டால் முதன் முதலாக மதீனாவின் எல்லைக்குள்ளால் நுழைகின்ற பொழுது முதலில் பள்ளியில் போய் இரண்டு ரக்அத்துகள் தொழுவார்கள். தொழுது விட்டு தன் மனைவி வீட்டுக்கெல்லாம் செல்வதற்கு முன்னால் தன்னுடைய மகளிடத்திலே செல்வார்கள். அங்கே சென்று தன் மகள் ஃபாத்திமாவை பார்த்து விசாரித்து விட்டு அதற்கு பின்னால் தன்னுடைய வீட்டுக்கு செல்வார்கள். அதையும் கூட காயப்பட்டு மற்ற நாகூர் மற்ற ஊர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களில் எல்லாம் அது ஒரு நடைமுறையாக வைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு சென்று இரண்டு ரக்அத்துகளை தொழுது விட்டு வீட்டுக்கு செல்வது. அதே போன்று வீட்டிலிருந்து புறப்பட்டு முதல் பள்ளியில் வந்து தொழுது விட்டு வெளியிலே பயணமாகுவது, இது போன்ற காரியங்கள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம், அவருடைய மலாயிக்குமார்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். அதையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த சன்மார்க்க சொற்பொழிவை ஈரத்தினுடைய வரலாற்று செய்திகளை அவர்களோடு கேட்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நைமா சங்கத்தின் சார்பில் நிகழ்ச்சியாக நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். அதேபோல் மார்க்க செய்திகளை சன்மார்க்க வரலாற்று நிகழ்வுகளை மிக சிறப்பாக நமக்கெல்லாம் ஆள் மனதில் பதியக்கூடிய அளவிற்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஹுசைன் மக்யாலி அவர்களுக்கும் எங்கள் நைமான் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ ஓதுவதற்காக நைமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் ஷத்ரி நாலி மௌலவி. அல்லாஹ் நமது அனைத்து வார்த்தைகளையும் பேசப்பட்ட மௌலானாவுடைய ஆணித்தரமான குர்ஆன் ஹதீஸுடைய இதையும் கபூல் செய்து அருள்வதிவானாக. சிறந்த உலமா பெருமக்கள், இறையில் குடைவுள்ளர்கள், ஐமான் சங்கத்துடைய அனைத்து அங்கத்தினர்கள் அனைவருடைய துவாவையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆல நீண்ட ஆயுளோடு நிறைந்த வாழ்நாள்களோடு ஈமானோடு இஹ்லாஸோடு வாழச் செய்வார்கள். ஆமீன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லகல் ஹம்து வ லகல் ஷுக்ர் யா அல்லாஹ் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சையிதினா வ ஹபீபினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ பாரிக வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஈமானன் காமிலா வ ருஸ்கன் வாசியா ஷிஃபா மின் குல்லி தா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் فَوْفُ النَّا يَا كَرِيمُ يَا رَحِيمُ يَا اللَّهُ. اللَّهُمَّ إِنَّا نَسْأَلُكَ الْهُدَى وَالتُّقَى وَالْعَفَافَ وَالْغِنَى. اللَّهُمَّ تَقَبَّلْ مِنَّا هَذِهِ الْمَجْلِسِ هِجْرَةَ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ بِفَضْلِكَ وَكَرَمِكَ.
بك يا الله اللهم تقبل منا هذه المجلس من فضيلة صلوات النبي صلى الله عليه وسلم اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتنها وفتنة المسيح الدجال برحمتك يا رحم الراحمين لا إله إلا الله الحليم الكريم سبحان رب العرش العظيم نسألك موجبات وغزائم مغفرتك لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا مريضا إلا شفيته ولا دين إلا قضيته برحمتك يا رحم الراحمين ارفعي علينا எங்களை படைத்து எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லுவனே யா அல்லாஹ் எல்லா சிருஷ்டிகளுடைய ரப்பே எங்கள் துஆவை கபூல் செய்து அருள்வாயாக புனித மிகுந்த ஹிஜ்ரத்து நபி புனிதமான இந்த நாளிலே இந்த ஹிஜ்ரத்துடைய நாளிலே பேசப்பட்ட வார்த்தைகளை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக கூடியிருந்தோர்கள் பேசியவர்கள் எல்லோருடைய துஆவையும் கபூல் செய்வாயாக எங்களது குற்றங்களை பொறுத்தருள்வாயாக எங்களது ஈமானை யா அல்லாஹ் மேலும் மேலும் அறியப்படுத்தி தருவாயாக ஹலாலான ஹாஜத்துகளை நாட்டதேட்டங்களை எல்லாம் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு உள்ள குறைபாடுகளை மன்னித்து எங்களுக்குள்ள தவறுகளை பொறுத்தருவாயாக எங்கள் குழந்தைகளுக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளையும் யா அல்லாஹ் கல்வியுடைய யா அல்லாஹ் உயர்த்தியையும் கொடுத்தல் புரிவாயாக எங்கள் செல்வத்திலே எஹலாசோடு ஈமானம் நாங்கள் செலவழிக்கு இஸ்ராப் செய்யாமல் காப்பாற்றி அருள்வாயாக எஹலாசாக செய்யக்கூடிய சேவையாக ஆக்கியது தருவாயாக ஐமானுடைய சங்கத்தை இதே போன்று மீண்டும் மீண்டும் பல சுற்றுலா பல விழாக்களை குரான் சொல்லிக்கூடிய மாநாடுகளை யா அல்லாஹ் நடத்தும்படி ரஹ்மானி அருள் புரிவாயாக இதிலே பணிபுரிந்தவர்கள் பணிபுரிந்து சென்றவர்கள் இருக்கின்றவர்கள் எல்லோருடைய துவாவையும் அவருடைய வாழ்நாட்களையும் அவருடைய மனைவி மக்களையும் இருக்கின்ற எல்லோருடைய மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள் சகோதர பெருமக்கள் எல்லோருடைய துவாவையும் கபூல் செய்து அருள்புரிவாயாக ரஹ்மானே இந்த மஜ்லிஸுடைய பொருட்டால் எங்களுக்கு ஜன்னத்தில் புதுசை நசீபாக்கி தருவாயாக மன்றாட்டத்தை பெரும்படி செய்வாயாக நாளை மறுமை நாளையிலே உன்னை நாங்கள் கண்ணாறு பார்க்கக்கூடியதை எங்களுக்கு கொடுத்தது புரியாதா உன்னை கண்ணாறு கண்டு கல்லூர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடிய கண்களாக எங்களை ஆக்கி தருவாயாக நாளை மறுவினா ஹபீபுடைய யாரா கையை பிடித்து நாங்கள் ஷபாத்து பெறக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக ஹவுதல் கசனரை பெற்று நாங்கள் குடிக்கக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக ரஹ்மானே இந்த துஆவை குர்ஆன் ஷரீஃபுடைய பொருட்டால் ரசூலுல்லாஹ் பொருட்டால் கபூல் செய்து அருள்வாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வஸல்லல்லாஹு தஆலா وسلم على سيدنا محمد وعلى صحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد وعلى اله وسلم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح